வெல்கம் பேக் டு தக்காளி வெங்காயம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மதுரை பன் பரோட்டா அதை செய்ய போறோம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மதுரை பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாது. மாஸ்டர் நானு, எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். ஒரு அரை கிலோ மாவு எடுத்து அதுல என்ன பண்ணோம்னா, ரெண்டு முட்டை, ஒரு கிளாஸ் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஆயில், அவ்வளவுதான். மேல எண்ணெய் தடவி இருக்கு, ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும். நாலு மணி நேரம் ஊறதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம சுட்டுக்கலாம். இப்போ மாவு கலக்கி வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பவுல் பிடிச்சிக்கலாம். மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. பவுல் பிடிச்சாச்சு, பவுலில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். பவுல் பால் பவுல் மறுபடியும் இன்னொரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற, ஒரு மணி நேரம் ஊற வச்சாலும் தப்பு இல்லை. மூடி வச்சு ஊற வச்சு பண்ணுங்க. மாவெல்லாம் பத்து ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து இது வந்து லேசா அமுத்துனா போதும். இப்படி இப்படி அமுத்துனா போதும். இந்த கணத்துல இப்ப நம்ம எண்ணெயில் வெட்டிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு.
மதுரை பன் புரோட்டா ரெடி. இப்போ சாப்பிட வேண்டிய வேலை தான். சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்ல சாஃப்டானது பாருங்க, எவ்வளோ சாஃப்ட்டு வருது. அது பிச்சுனா பூவாட்டம் வருது. நல்ல பூவாட்டம் இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு ரொம்ப சாஃப்ட்டு, சூப்பராக இருக்கு. என்ன ஒரு குறைன்னா கறி குழம்பு இல்லை. சாப்பிட்டா கடை இல்லை, கறி கிடைச்சி அதனால கறி குழம்பு வைக்கல, அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு. அடுத்த முறையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.